ஹாய் சிவில் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் சரி யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் சரி நம்ம சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஷேப் ஃபேக்டர் அப்படிங்கிறதுல ஒரு 2 மார்க்கு இல்லை ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு அதை எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். ஸோ ஷேப் ஃபேக்டர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், அது நிறையா செக்ஷன்ஸ்க்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உள்ளதுலேயே ரொம்ப கம்மியான ஷேப் ஃபேக்டர் உள்ளது ஐ செக்ஷன், அதோடய வேல்யூ வந்து 1.12 to 1.15. அதுக்கடுத்து கொஞ்சம் கூட அடுத்துனா டியூப்ளர் செக்ஷன்ஸ்க்கு வந்து 1.27. இன்னும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோடைய ஷேப் ஃபேக்டர் வந்து 1.5, 1.5 ஞாபகம் வச்சுங்க, ரெக்டாங்கிள்னா 1.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாலிட் சர்க்குலர்னால் 1.7, கொஞ்சம் கூட. டைமண்டு வந்து 2, இந்த 2 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கனா டைமண்டோட ஸ்டார்டிங் லெட்டரும் டி, எண்டிங் லெட்டரும் டி, மொத்தம் 2 D இருக்குது அந்த டைமண்டுங்கிறதுல. இது ஒரு லாஜிக் ஒன்றும் கிடையாது, எக்ஸாம்பிள் எப்போயா கேட்டால் டக்குன்னு மறக்காமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி இந்த சும்மா ஷார்ட்கட் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. ஸோ டைமண்டு வந்து 2 D, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டினால அது 2. அடுத்து ட்ரையாங்கிள் வந்து இந்த 1, 2, 3 சீக்வன்ஸ் வச்சுங்க, 2 × 3, 3 × 4ங்கிறனால 2.34. ஸோ ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா அந்த டைமண்டில் 2 D ரெண்டும், ட்ரையாங்கிளில் இந்த 1, 2, 3 சீக்வன்ஸ்னால 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளுக்கு வந்து 1.5, டைமண்டுக்கு 2, ட்ரையாங்கிளுக்கு 2, 3, 4, அதாவது 2.34. ஸோ இந்த அட்லீஸ்ட் இந்த 3 உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டில் இந்த எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து மேபி அப்ஜெக்டிவ் இல்லை யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயோ இல்லை டேட்டா பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லையோ கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டர்னு பார்த்துக்கிட்டு கேட்டாலும் இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீஸிங் செக்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளதிலே அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஐ செக்ஷன், டியூப்ளர், ரெக்டாங்கிள், சாலிட் சர்க்குலர், டயமண்ட், ட்ரையாங்கிள். இதே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளதிலே ரொம்ப அதிகமான வந்து ட்ரையாங்கிளுக்கு, அடுத்து ரிவர்ஸில் டயமண்டு, அடுத்து சாலிட் சர்க்குலர், ரெக்டாங்கிள், டியூப்ளர், ஐ செக்ஷன். இப்படி படிக்கும்போதே வேல்யூடையும் இன்க்ரீஸிங் ஆர்டர் டிக்ரீஸிங் ஆர்டர் இப்படியும் படித்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் அதை எழுதுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிடுவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.